கொழும்பு புறக்கோட்டை பஸ் நிலைய குண்டுவெடிப்பு, மருதானை போலீஸ் நிலையம் அருகே நடைபெற்ற குண்டுவெடிப்புகள் பற்றி கடந்த காணொளியில் பார்த்திருந்தோம். இந்த இரு நடவடிக்கைகளிலும் புலிகளால் பணம் கொடுத்து பயன்படுத்தப்பட்டவர் மனோகரி. அவரது தொழில் விபச்சாரம். புலிகள் இயக்க உறுப்பினரான மூர்த்தியுடன் ஹோட்டலில் தங்கியிருந்த போது ஹோட்டலில் வேலை செய்த ஒரு இளைஞன் மீது கண் வைத்தார் மனோகரி. மூர்த்தி வெளியே செல்லும் நேரங்களில் அந்த இளைஞரோடு நெருக்கமாக இருந்தார் மனோகரி. ஆனாலும் தாம் எதற்காக அங்கு தங்கியிருக்கிறோம் என்பதை மட்டும் சொல்லவில்லை. அந்த இளைஞரின் பெயர் முகவரியை தனது டயரியில் குறித்து வைத்திருந்தார் மனோகரி. மனோகரி கைது செய்யப்பட்ட போது டயரியும் மாட்டியது. டயரியை துருவினார்கள் போலீசார். மனோகரியின் டயரியில் இருந்த பெயர் முகவரியை வைத்து மனோகரிக்கு நெருக்கமான அந்த இளைஞரும் கைது செய்யப்பட்டார். அவரது பெயர் முஸ்தப்பா. கிட்டத்தட்ட ஒரு வருடம் உள்ளே இருந்தார். மற்றும் ஒரு முஸ்லீம் இளைஞரும் கைது செய்யப்பட்டார். அவரது பெயர் சாயித் அகமட். அவர் மூர்த்தியின் நண்பர். ஆனால் மூர்த்தி இயக்கத்தில் இருந்தது அவருக்கு தெரியாது. ஈரோஸின் நடவடிக்கைகள். கொழும்பில் எங்கு குண்டுவெடித்தாலும் ஈரோஸின் வேலை என்றுதான் அக்காலகட்டத்தில் நம்பப்பட்டது. அதனால்தான் கொழும்பு புறக்கோட்டை குண்டுவெடிப்பும் மருதானை குண்டுவெடிப்பும் ஈரோஸின் வேலை என்று சொல்லப்பட்டது. கொழும்பில் குண்டுவெடிப்புகளை ஆரம்பித்து வைத்த இயக்கம் ஈரோஸ் தான். கொழும்பில் அப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமா என்று ஏனைய இயக்கங்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்த போது ஈரோஸ் தான் முதலில் இறங்கியது. ஈரோஸ் இயக்கம் கொழும்பில் மேற்கொண்ட குண்டு தாக்குதல்கள் தொடர்பாக சொல்வதற்காக 1984 திரும்பிச் செல்ல வேண்டியிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் ஈழப் போராளி அமைப்புகளை நசுக்க இஸ்ரேலிய மொசாட்டை அழைத்திருந்தது. மொசாட் ஆலோசகர்கள் கொழும்பில் எங்கு தங்கியிருக்கிறார்கள் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. மொசாட்டைச் சேர்ந்த சிலர் கொழும்பிலுள்ள ஒப்ரோய் ஹோட்டலில் அறையெடுத்து ரகசியமாக தங்கியிருந்தனர். அந்த விடயம் எப்படியோ ஈரோஸ் இயக்கத்துக்கு கிடைத்துவிட்டது. மொசாட்டைச் சேர்ந்தவர்கள் 7ஆம் மாடியில் உள்ள அறையில்தான் தங்கியிருந்தார்கள். ஒப்ரோய் ஹோட்டலில் குண்டு வைப்பதற்கு ஈரோஸ் திட்டமிட்டது. கொழும்பில் ஈரோஸின் முதல் நடவடிக்கை அதுதான். ஈரோஸின் முதலாவது இராணுவ நடவடிக்கையும் அதுதான். முதல் நடவடிக்கை என்பதால் மிக கவனமாக திட்டம் தீட்டினார்கள். ஈரோஸ் இயக்கத்தில் குண்டு தயாரிப்பதில் திறமையானவர் சரண். அவரே நேரடியாக கொழும்புக்கு அனுப்பப்பட்டார். அவருடன் வாணி என்னும் பெண் உறுப்பினரும் வந்தார். இருவரும் தம்பதிகள் போல் ஒப்ரோய் ஹோட்டலில் சென்று அறையெடுத்து தங்கினார்கள். 7ஆவது மாடியில் அவர்களுக்கு அறை கிடைத்தது. சூட்கேஸில் வெடிமருந்து தயாராக இருந்தது. அறையில் வைத்து குண்டை தயாரித்தார் சரண். குண்டை தயாரித்து வைத்துவிட்டு இருவரும் அறையை பூட்டி கொண்டு புறப்பட்டனர். வெளியே சுற்றி பார்க்க செல்கிறார்கள் என்று ஹோட்டல் ரிசப்ஷனில் இருந்தவர்கள் நினைத்தனர். அவர்கள் வெளியே சென்ற பின்னர் 7ஆம் மாடியில் குண்டு வெடித்தது. பல அறைகள் சேதமடைந்தன. ஒப்ரோய் ஹோட்டலில் பணியாற்றிய பெண் ஊழியர் ஒருவர் பலியானார். 30 பேர் வரை படுகாயமடைந்தனர். இக்குண்டுவெடிப்பு இடம்பெற்றது 28ஆம் தேதி மே மாதம் 1984. குண்டுவெடிப்பில் மொசாட்டைச் சேர்ந்த ஒருவரும் பலியானதாக ஈரோஸ் இயக்கம் கூறியது. இலங்கை அரசு அதனை மறுத்தது. 2வது நடவடிக்கை. வடக்கு கிழக்கு யுத்தத்தை மையமாக வைத்து JR அரசாங்கம் புதிதாக உருவாக்கியதுதான் தேசிய பாதுகாப்பு அமைச்சு. கொழும்பில் தேசிய பாதுகாப்பு அமைச்சின் அலுவலகம் முன்பாக குண்டுவெடிப்பை நடத்துவது என்று ஈரோஸ் திட்டமிட்டது. ஒப்ரோயில் குண்டுவெடிக்கும் அதே நாளில் தேசிய பாதுகாப்பு அமைச்சின் முன்பாகவும் குண்டுவெடிக்க வேண்டும் என்பதுதான் திட்டம். குண்டு பாசலை கொண்டு சென்று வைக்கும் பொறுப்பு குட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர் ஈரோஸ் இயக்கத்தின் முன்னணி உறுப்பினர். குண்டு பாசலை கொண்டு சென்று வைத்துவிட்டு திரும்பிவிட்டார் குட்டி. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினரின் பார்வையில் பட்டுவிட்டது பாசல். அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அதனால் பாசல் பரிசோதிக்கப்பட்டது. குண்டுவெடிப்பு தடுக்கப்பட்டது. இந்த சம்பவங்களின் பின்னர் கொழும்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன. கேந்திர நிலைகள் எந்நேரமும் கண்காணிக்கப்பட்டு வந்தன. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்ட அதே நேரத்தில் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளில் உள்ள ஓட்டைகளை தேடியது ஈரோஸ். கொழும்பில் பழைய பேப்பர்கள் பொறுக்குவது அப்போது பரவலாக நடைபெற்ற தொழில். ஈரோஸ் உறுப்பினர்கள் 3 பேர் பழைய பேப்பர்கள் பொறுக்குபவர்கள் போல சென்று 3வது குண்டுவெடிப்பை நடத்துவது என்று திட்டமிடப்பட்டது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து சப்புவஸ்கந்தை கொளனாவ பகுதிகளுக்கு செல்லும் எண்ணெய் குழாய்களை குண்டு வைத்து தகர்ப்பதுதான் இலக்கு. கொளனாவ முகத்துவாரம் ஊர்கொடவத்து ஆகிய இடங்களில் குண்டு வைப்பதுதான் திட்டம். 3 குண்டுகள் தயாரிக்கப்பட்டன. குண்டுகளை தயாரிப்பதில் முக்கிய பங்கெடுத்தவர் பரிபூரணன். அவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் மாணவராக இருந்தவர்.
எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் 1984 ஆண்டு அன்று பரிபூரணன், குட்டி, வரதன் ஆகியோர் பேப்பர் பொறுக்குகின்றவர்கள் போன்ற தோற்றத்துடன் புறப்பட்டனர். மூவரும் மூன்று திசைகளில் பிரிந்து சென்றனர். கொளனாவ பஸ் நிலையத்திற்கு பின்புறமாக எண்ணெய் குழாய் செல்லும் பகுதியில் ஒரு குண்டு வைக்கப்பட்டது. துறைமுகத்திலிருந்து முகத்துவாரம் பகுதியாக செல்லும் எண்ணெய் குழாய் ஒன்றுக்கும் குண்டு வைக்கப்பட்டது. மூன்றாவது குண்டை உருகுடவத்தையில் உள்ள எண்ணெய் குழாய்க்கு வைப்பதற்காக பரிபூரணன் கொண்டு சென்றார். முதல் இரு குண்டுகளும் வெடித்துவிட்டன. எனினும் எதிர்பார்த்தது போல பெரும் சேதம் ஏற்படவில்லை. எண்ணெய் குழாய்கள் செல்லும் பாதைகளை கண்டுபிடித்து திட்டம் தீட்டியவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள். அவர்களுக்குத்தான் குறிப்பிட்ட பகுதிகள் நன்கு பரிச்சயமாக இருந்தன. எந்த இடத்தில் குண்டுகளை வைத்தால் பாரிய சேதம் ஏற்படும் என்ற விவரங்களும் அவர்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. திட்டம் தீட்டியவர்கள் யாழ்ப்பாணம் சென்றுவிட்டு திரும்பி வர முடியவில்லை. அதனால் திட்டம் மட்டும் கொழும்புக்கு வந்தது. பரதன், பரிபூரணன், குட்டி ஆகியோருக்கு தாம் நடவடிக்கையில் ஈடுபடப் போகும் பகுதிகள் பரிச்சயமானவையாக இருக்கவில்லை. அதனால் குண்டு வைப்பதில் சில தவறுகள் நேர்ந்தன. எனவே இரு குண்டுகள் வெடித்த போதும் எதிர்பார்த்தளவு விளைவு ஏற்படவில்லை. மூன்றாவது குண்டுடன் உருகுடவத்தைக்கு சென்ற பரிபூரணனுக்கு இலக்கை சென்றடைய கஷ்டமாக இருந்தது. எப்படியோ நுழைந்து குண்டை பொருத்தி கொண்டிருக்கும் போது போலீசார் வந்துவிட்டனர். தப்பிச் செல்ல வழியே இல்லை என்று தெரிந்துவிட்டது. என்ன செய்யலாம்? யோசிக்கவோ தாமதிக்கவோ நேரமில்லை. எடுத்துச் சென்ற குண்டை வெடிக்க வைத்து தன்னை அழித்துக் கொண்டார் பரிபூரணன். பரிபூரணன் ஊர்காவற்துறையைச் சேர்ந்தவர். ஈரோஸின் மாணவர் அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர். பரிபூரணனின் மறைவுக்கு இபிஆர்எல்எஃப் அமைப்பு அஞ்சலி வெளியிட்டு கௌரவம் செய்தது. ஈரோஸ் அமைப்பு திட்டமிட்டிருந்தபடி குண்டுவெடிப்பு நடந்திருந்தால் எண்ணெய் குதம்பரை தீபரவி கொழும்பு நகரமே உருமாறியிருக்கும். ஆனால் நடவடிக்கையின் போது ஏற்பட்ட சில தவறுகளால் குண்டுவெடிப்பு பாரிய சேதத்தை ஏற்படுத்தவில்லை. கொழும்பில் முதன் முதலாக பாரிய பொருளாதார இலக்கு குறிவைக்கப்பட்ட நடவடிக்கை அதுதான். அத்துலத் முதலிக்கு குண்டு. 22 அக்டோபர் 1984 அன்று கொழும்புக்கும் வத்தளைக்கும் இடைப்பட்ட பாலியகோட பகுதியில் ஒரு பாசல் கிடந்தது. அந்த வழியாக சென்ற இருவருக்கு பாசலை கண்டதும் ஆசை வந்துவிட்டது. உள்ளே பெறுமதியான பொருட்கள் ஏதாவது கிடைக்கலாம், காலையிலேயே அதிர்ஷ்டம் தேடி வருகிறது என்ற எண்ணத்தில் பாசலை எடுத்து பிரித்தனர். குண்டு வெடித்தது. இருவரும் பலியானார்கள். அன்றைய தினம் கொழும்பின் பல இடங்களில் குண்டுகள் வெடித்தன. கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள துறைமுக போலீஸ் நிலையம் முன்பாக ஒரு குண்டு வெடித்தது. இன்னொரு குண்டு புகையிரத நிலையத்துக்கு முன்பாக வெடித்தது. அதன் அருகிலுள்ள இரவு சந்தை முன்பாக மூன்றாவது குண்டு வெடித்தது. மருதானையில் உள்ள டவர் மண்டபம் முன்பாகவும் பலத்த சத்தத்துடன் குண்டு வெடித்தது. ஒரே நாளில் கொழும்பில் பல இடங்களில் குண்டுகள் வெடித்தன. அதனால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நேரம் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலியின் வீட்டுக்கு அருகிலும் ஒரு வெடிகுண்டு பாசல் வைக்கப்பட்டது. அது கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டது. இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் அருகேயும் வெடிகுண்டு பாசல் ஒன்று வைக்கப்பட்டது. அதுவும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ஈரோஸ் இயக்கத்தால் மேற்கொள்ளப்பட்டன. மலை உச்சியில் ஒரு தாக்குதல். பீதுருதாளகால மலையின் உச்சியில் ஒரு இராணுவ முகாம் அமைந்திருந்தது. அங்கிருந்த ரூபவாயினி தொலைக்காட்சி அஞ்சல் கோபுரத்திற்கு பாதுகாப்பாகவே அந்த முகாம் இருந்தது. மலையகமும் ஈழத்தின் ஒரு பகுதி என்பதுதான் ஈரோஸின் கொள்கை. அதனால் மலையகத்தில் ஒரு தாக்குதல் நடத்த திட்டமிட்டது ஈரோஸ். கடலில் இருந்து ஏறக்குறைய 8,281 அடி உயரமான இடத்தில் மலையின் உச்சியில் இருந்தது இராணுவ முகாம். தொலைக்காட்சி கோபுரம்தான் இலக்கு. மலையகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன், மலையகத்தில் தலவாக்கலையைச் சேர்ந்த பரதன் ஆகியோருடன் ஈரோஸின் முக்கிய உறுப்பினரான பரதனும் இணைந்து நடவடிக்கையில் பங்கு கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. மலையில் வழிகாட்டிச் செல்வதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். அவர் இயக்க உறுப்பினர் அல்ல, ஆனாலும் மலை ஏறுவதில் கெட்டிக்காரர். அவர் வழிகாட்டி செல்ல மூவரும் மலையில் ஏறினார்கள். உச்சிக்கு வந்துவிட்டனர். தொலைக்காட்சி அஞ்சல் கோபுரம் உயர்ந்து நின்றது. நெருங்கிவிட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு மூவருக்கும். இராணுவ முகாம் காவலரனில் இருந்தவர்கள் தங்களை கவனித்தது போல மூவருக்கும் ஒரு உறுத்தல். அதனால் பதட்டம். இருப்பதோ மலையுச்சியில், பழக்கமில்லாத சூழல். கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் தப்பிச் செல்ல வாய்ப்பே இல்லை என்றும் தெரிந்தது. பதட்டம் காரணமாக தொலைக்காட்சி அஞ்சல் கோபுரத்தை நோக்கி செல்ல முடியவில்லை. காவலரனுக்கு பின்புறமாக குண்டை வைத்துவிட்டு வந்துவிட்டார் கிருஷ்ணன். மூவரும் சென்ற வழியே இறங்கி வந்துவிட்டனர். மலையுச்சியில் குண்டு வெடித்தது.
காவலரனில் இருந்து ராணுவ கோப்பரல் ஒருவர் உட்பட நால்வர் பலியானார்கள். தொலைக்காட்சி அஞ்சல் கோபுரம் தப்பிவிட்டது. ரயில் நிலையத்தில் இலங்கை அரசுக்கு பிரிட்டிஷ் அரசு ராணுவ உதவிகளை தாராளமாக வழங்கியது. இலங்கை ராணுவத்திற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் பயிற்சி கொடுப்பதாகவும் இயக்கங்கள் குற்றஞ்சாட்டியிருந்தன. அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் மார்க்ரெட் தட்சர் கொழும்புக்கு விஜயம் செய்தார். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடும் என்று கருதி கொழும்பில் போலீசாரும் இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருந்தனர். கட்டுநாயக்கா செல்லும் புகையிரதத்தில் ஈரோஸ் உறுப்பினர்கள் இருவர் ஏறிக்கொண்டனர். ஒருவர் பரதன், இன்னொருவர் சகுந்தலா. தம்பதிகள் போல பயணம் செய்தனர். கட்டுநாயக்கா புகையிரத நிலையத்தில் தம்பதிகள் போல இறங்கி குண்டை வைத்துவிட்டு நடையை கட்டினார்கள். குண்டு வெடித்தது. புகையிரத நிலையமும் நான்கு புகையிரத பெட்டிகளும் முற்றாகச் சேதமடைந்தன. மார்க்ரெட் தட்சரின் விஜயத்தின் போது குண்டுவெடிப்பு நடைபெற்றமையால் அரசாங்கத்திற்கு பெரும் சங்கடமாகி போய்விட்டது. விருந்தில் குண்டு. 29 ஏப்ரல் 1984 அன்று கொழும்பில் உள்ள இராணுவ தலைமையக கட்டிடத்திற்குள் விருந்து வைபவ ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. இரண்டு பேர் பழைய பேப்பர்களை பொறுக்குவது போல பாசாங்கு செய்தபடி இராணுவ தலைமை கட்டிட பகுதிக்கு சென்று விட்டனர். கொண்டாட்ட ஏற்பாடுகளில் கவனம் இருந்தமையால் பழைய பேப்பர் பொறுக்குபவர்களது நடமாட்டத்தை யாரும் கவனிக்கவில்லை. இருவரும் இராணுவ தலைமையக கட்டிடத்தில் குண்டை மறைத்து வைத்துவிட்டு திரும்பிவிட்டனர். சரியாக 8:20 குண்டு வெடித்தது. இராணுவ ஆலோசகர்கள் நால்வர் உட்பட இரண்டு இராணுவத்தினர் பலியானார்கள். இராணுவ தலைமையகம் அருகிலிருந்த தாட்சமுத்ரா ஹோட்டலுக்கும் பாதிப்பு ஏற்பட்டது. குட்டி, கண்ணன் ஆகிய ஈரோஸ் உறுப்பினர்கள் அந்த நடவடிக்கையில் பங்கு கொண்டனர். பாகிஸ்தான் ஜனாதிபதி சியாவுல் ஹக் இலங்கைக்கு விஜயம் செய்தார். பாகிஸ்தானும் இலங்கை அரசுக்கு இராணுவ உதவிகள், பயிற்சிகள் என்பவற்றை வழங்கி வந்தது. அதனால் சியாவுல் ஹக் விஜயம் செய்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குண்டுவெடிப்பு நடத்த ஈரோஸ் முடிவு செய்தது. அது தொடர்பாகவும் கொழும்பில் திட்டமிடப்பட்ட பாரிய தாக்குதல் நடவடிக்கை தொடர்பாகவும் அடுத்த காணொளியில் பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.